உங்கள் கனவுகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது எப்படின்னு ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்படி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கனவுக்கான பலன்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற டீட்டெயிலு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதே மொபைல் நம்பரில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் என்னன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பணத்தை கொள்ளையடித்து வைத்திருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது பணத்தை வந்து கொள்ளையடித்து நீங்கள் எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண நெருக்கடி உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யோசித்து நிதானமாக தான் செய்யணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வந்து தொழில் ஆரம்பிக்கிறதையும் இந்த சமயத்தில் தவிர்க்கிறது நல்லது சரி இப்போது இந்த மாதிரியான கணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் யார் கேட்டாலும் எதுக்காகவும் பணத்தை கொடுத்துறத அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் பணம் கொடுத்தாலும் அதுக்கான அத்தாச்சா நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கிக்கிறது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரி செயல்முறைகள் செஞ்சு தான் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் இல்லைன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன்லாம் ஏற்படும் அதனால் இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் அதுவும் இல்லாமல் பணம் விஷயத்தில் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணால் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க